ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய உணவு தானியங்களை கொண்டு பல வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தி வருவது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை திருவான்மையூரில் மரபு சுவை என்ற பெயரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பல வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வரக்கூடிய சீனிவாசன் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். இப்போ வந்து இதுக்கு முன்பாக வந்து நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மரபு சார்ந்த உணவுப் பொருட்கள் மீது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது சார்? ஆக்சுவலாக நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் படத்தை நோக்கியே ஓடுற மாதிரி நாங்களும் இந்த சென்னை வந்துட்டாலே நம்ம அதை ஓகே ஓடுற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. ஸோ அப்போ பணம் டார்கெட்டாக ஒரு முக்கியமான பிரதானமான பொருளாக இருந்தது. அதை நோக்கி ஓடிட்டே இருக்கும்போது இப்போ வேக ஓட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நம்ம அதை நம்ம எதிர்பார்த்தது கிடச்சிடுச்சு. பணம் இவ்வளோ டார்கெட்டுன்னு வைக்கிறோம், அதுக்கு அதிகமாகவே கிடச்சதுனால. ஆனால் அந்த சந்தோஷம் நம்ம நினச்சி ஒரு இந்த இதை அடைஞ்சிட்டோன்னா நமக்கு அந்த சந்தோஷம் வந்துடும்ன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம். அது கிடச்சிருப்புக்கு நம்ம எதிர்பார்த்த சந்தோஷம் இல்லைன்னும் போது அப்போது நம்ம நோக்கி வந்த பயணம் வந்து பாதை வந்து இது இல்லை, வேறு ஏதோ இருக்குன்னு நான் திரும்பி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ எனக்கு நம்மாழ்வார் ஐயா வந்து ஃபேஸ்புக்கில் நாங்கள் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் அது சம்மந்தமான ஆர்டிக்கலு எக்ஸிபிஷனு எல்லாத்தையும் நாங்கள் போய் இயற்கை அப்படி தான், அப்போ தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. ஸோ இயற்கை வாழ்வியல்னு ஒன்று இருக்குது, இதில் உணவில் இந்த அளவுக்கு வன்முறை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் நடக்குது. உடல் ரீதியான இத்தனை விதமான நோய்களுக்கும் உணவு முறை வந்து ஒரு பிரதானமான காரணியாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போது அது நோக்கி எங்களுக்கு பயணம் இருக்கும்போது நம்மாழ்வாரோட ஒரு நாள் 2 நாள் பயிற்சி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. சென்னையில் வானகம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்போது நாங்கள் அந்த செஷனில் போய் அட்டன் பண்ணும்போது ஒரு 2 நாள் நம்மாழ்வார் கூட இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போது அவங்க இந்த 2 நாளில் எந்த அளவுக்கு நம்ம பாரம்பரிய உணவு முறையும் பாரம்பரிய வழிமுறைகளையும் பாரம்பரிய வாழ்வியலும் நம்ம தொலைச்சிட்டோம், அதனால் இன்னும் எந்த அளவுக்கு பிரச்சனையை உடல் ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. இது ரொம்ப வீழ்த்தி கொள்ள வேண்டிய ஒரு தருணம், இல்லைன்னா நம்ம தலைமுறையே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்தளவு வந்து ஒரு வன்முறையும் வாழ்வியலையும் நம்ம தொலைச்சிட்ருக்கோம். இதனால தான் இந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் உடல் ரீதியான நோய்களும் மன ரீதியான நோய்களும் காரணம் வந்து இந்த வாழ்க்கை முறையை வந்து நம்ம தொலைச்சிட்டோம். நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறை வந்து ரொம்ப 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 அமைதியானது, எளிமையானது, இன்பமானது. அதை நம்ம ஏன்னா இப்போது நம்ம ஏதோ எல்லாருக்குமே பணம் இருக்குது, அதுதான் நம்ம தேடி எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது முன்னோர்களோட வாழ்க்கை முறையில் இருந்தது. அது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றதுனால அதை நம்ம ஒதுக்கி தள்ளிட்டோம். அந்த வாழ்க்கை முறையில் ஒரு நிம்மதியும் திருப்தியும் இருந்தது. ஸோ நம்ம அதே தேடுதலில் இருக்கும்போது அவர் சொல்லும்போது ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்ற மாதிரி உள் மனசுக்கு எங்கள் மனசாட்சி வந்து சொல்லுச்சு. ஸோ அப்போ நம்ம அதை நோக்கி பயணிக்கும் ஒரு மிகப்பெரிய பயணம் தான் அது. நம்ம அடியெடுத்து முதல்ல வைப்போம், அதுக்கப்புறம் கடவுள் பார்த்து பாரு சொல்லிவிட்டு நம்ம அடியெடுத்து துணிச்சலாக அடியெடுத்து நாங்கள் ஒரு 10 நண்பர்கள் அடியெடுத்து வச்சோம். அப்போது இந்த மாதிரி தேடும் போது இயற்கை வாழ்வியல் சம்மந்தமான யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க, விவசாயம் யார் யார் பண்ணுறா, மதிப்பு கூட்டுதல் யார் யார் பண்ணுறா, இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ நிறைய பேர்கள் எங்களை மாதிரியே அந்த வாழ்வியலை நோக்கி ஏற்கனவே நடைப்பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு தன்னம்பிக்கையும் திருப்தியும் எங்களுக்கு ரொம்பவே இருந்தது. அவங்க நிறைய இன்புட் எங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் இப்படி பண்ணலாம் அதை பண்ணலாம் இது பண்ணலாம் நிறைய சுத்தம் போது. குழந்தைகளுக்கான உணவு முறையில் வந்து மிகப்பெரிய கேப் இருந்தது. இந்த காலத்தில் நம்ம வந்து அந்த உணவு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ஃபில்லாக மார்க்கெட் ஃபுல்லாக அது இருந்ததுனால பாரம்பரிய உணவை ட்ரெண்டியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பேர்கிட்ட பேசும்போது அது ரொம்ப கேப்பாக என் குழந்தைக்கு நான் அதை தேடும்போது எனக்கு கிடைக்கல. நம்ம இவ்வளோ தூரம் உணவை பற்றி இந்த வன்முறையை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அந்த உணவை நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு நெருடல் இருந்தது. அப்போ அதை பற்றி தேடும்போது நிறைய இல்லைன்னும் போது ஏன் அதை ஏன் நம்ம எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வேட்கையில் நான் வந்து மிஸ்ஸஸ் கிட்ட பேசினேன். அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. அவங்களுக்கும் ஒரு நெருடலாக இருந்ததுனால ஆரம்பத்தில் இது எப்படி போகும்,
ஏன்னா அப்போ நாங்கள் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த பயணம் எப்படி போகும் அப்படின்ற பயமும் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இந்த உணவு மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இந்த வாழ்க்கை மேலே ரொம்ப ஆசையும் நம்பிக்கையும் இருந்ததுனால இது கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒரு 6 பேர் நம்ம இதில் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க. இது இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு 4-5 பேரை ட்ரெயின் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பொருட்கள் வந்து எடுக்கிறோம். கஸ்டமர் சப்போர்ட்டால் மட்டும்தான் இது நடந்துகிட்டு. உணவு தானே கூட கொடுத்து அந்த உணவு வகைகளாக மாற்றி வாங்குறீங்க? ஆமாம், அவங்க வந்து இங்கே நியர்பை தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே நம்மளோட ப்ராசஸையும் நம்மளோட கல்ச்சரையும் முழுசாக உள் வாங்கிக்கிட்டவங்க. அவங்க வந்து நம்ம இங்கே எப்படி பண்ணுறோம், நம்ம கூட ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஃபுல்லாக இங்கே வேலை ஒருத்தவங்க இங்கே வேலை செஞ்சவங்க, இன்னொருத்தவங்க இந்த கமர்கட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க குழந்தைக்கு அதை நான் கொடுக்கணும்னு 1 வருஷமாக கஸ்டமராக இருந்து, அப்புறம் அவங்க எனக்கு இந்த வாழ்வியில் ஒரு ஈடுபாடு உண்டு, நான் எப்படியாவது இதில் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு அவங்க ஒரு சப்ளையராக இப்போது மேனுஃபேக்சரராக மாறியிருக்கேன். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த வாழ்வியில் வரணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா இது வந்து இந்த உணவை ஒரு ஆள் மட்டுமே உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியாது. இது எல்லாரும் கையில் எடுத்தால் மட்டும்தான் எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு நீடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது ஒரு இடத்துல மட்டும் இந்த உணவு பண்ணக்கூடாது, உலகம் முழுக்க அந்தந்த பாரம்பரிய முறையில் அந்தந்த உணவுகளை வச்சு எல்லோரும் நம்ம தயார் பண்ணி அந்த ட்ரெடிஷ்னல் ப்ராசஸிங் மெத்தடை நம்ம கொஞ்சம் டிவியேட் பண்ணாமல் பண்ணாலே பழைய ஆரோக்கியத்தையாக நம்ம மீட்டெடுக்க உறுதியாக முடியும். உடல் ரீதியான மன ரீதியான மாற்றத்தை நம்ம திரும்பி வர வைக்க முடியும். இப்போ இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய போது எப்படி இருந்தது மக்கள் மத்தியில் வரவேற்பு? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக நான் உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மென்டாராக அனந்த சைனான்னு ஒருத்தர் கிடைச்சது. அவர் வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு. அவங்க வந்து இயற்கை விவசாயம் சம்மந்தமாக நம்மளோட கை கோத்துட்டு அவங்க யூஎஸ்லேருந்து வந்து செட்டில் ஆகிட்டாங்க சென்னையில். ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்து ஃபார்மர் சூசைடை அவங்க கையில் எடுத்தாங்க. ஏன் ஃபார்மர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா கிராமமாக போய் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம கையில் விட்டது தான் இந்த பிரச்சனைக்கு அடி ஆணி வேறுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அதுக்குண்டான சந்தைப்படுத்துதல் வந்து அந்த பொருட்களை வாங்கிறதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து சென்னையில் இருக்காங்க, ஃபார்மர்ஸ் வந்து ரூரல் ஏரியாவில் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற வேலையை அவங்க பார்த்தாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து நான் இயற்கை விவசாயிகளை போய் இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி அந்த பொருட்களை வந்து சென்னையில் விற்க ஆரம்பித்தாங்க. ரெஸ்டோர் ஒரு அமைப்பு மூலமாக விற்க ஆரம்பித்தாங்க. இதை வந்து நாங்கள் எங்களுக்கும் நாங்களும் இது சம்மந்தமான தேடலில் இருந்தபோது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் கை கோத்தீங்கன்னா இந்த ஃபார்மர் சூசைடை நம்ம ரொம்ப அதிகமாக கம்மி பண்ணலாம், நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணோன்னா இதை ரொம்ப அதிகமாக நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மாழ்வார் எங்களுக்கு அதுதான் சொன்னாங்க, இந்த வாழ்வியலுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம், அப்போ சப்போர்ட் பண்ணால் நாம் அந்த வாழ்வியலில் ஒன்றாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு அவங்க கேட்டபோது அவங்க வந்து நீங்கள் எல்லாமே ஆர்கானிக் ஷாப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்லேயே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஆர்கானிக் ஷாப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இயற்கை விவசாய பொருட்களை வச்சு பண்ணுங்கள், எந்த விதமான ஆடம்பரமும் இருக்கக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தெளிவாக அப்பிய சொன்னார். அப்போ எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு உண்டான உணவு செய்யணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நான் கமர்கட்டை எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட நான் செஞ்சு கொடுத்தேன். அப்போது அவர் வந்து ஒரு இயற்கை பாரம்பரிய உணவு மேலே ரொம்ப விருப்பம் உள்ளவரதுனால என் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபீட்பேக் ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு, இதை நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தான் வந்து அந்த கமர்கட்டை மோட்டிவேட் பண்ணி எங்களுக்கு இந்த இவ்வளோ அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக கொடுத்தாங்க. இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை தொடங்கியிருக்கீங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது எவ்வளோ சார் உற்பத்தி பண்ணுறீங்க, எவ்வளோ வருமானம்? இப்போ நாங்கள் வந்து மாதத்துக்கு ஆவரேஜாக ஒரு 5 லாக்ஸ் பண்ணுறோம். ஃபைவ் லாக்ஸ் பண்ணுறோம் நாங்கள். வருமானம் எவ்வளோ வரும்? வருமானம் வந்து 30% வருமானம் வரும். 30% வருமானம் வரும். ஓகே, 10 வருஷத்தில் பெரிய வெற்றி. வெற்றி, இதை வெற்றி தோல்வின்றத மனநிறைவு. இதை பணமாக இதை கொண்டே போக முடியாது. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை எப்போவுமே பணமாக பார்க்கக்கூடாது. முன்னோர்கள் பணமாகவே பார்க்கல, நம்ம வாழ்வியலும் பணமே கிடையாது. பணம் வந்து அது நிறைவு கொடுக்காது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சமூகத்தில் பணத்தில் அச்சீவ் பண்ணவங்களை பாருங்கள், நிறைவாக இருக்காங்க இருக்கவே மாட்டாங்க. பணம் வந்து நிறைவு கிடையாது, அந்த வாழ்வியல் தான் நிறைவு.
நாங்கள் பணமும் நாங்கள் தேவையில்லைன்னு நான் சொல்ல, பணம் கண்டிப்பாக தேவை, ஆனால் நீங்கள் செயின் ஆஃப் ஆக்ஷனாக பார்க்கணும். நான் யாருக்கு கொடுக்குறேன் இந்த உணவை, என் குழந்தையும் சாப்பிடுது, என் குடும்பமும் சாப்பிடுது, நான் சமூகத்துக்கும் நல்ல உணவு கொடுக்குறேன். அப்போ அதில் ஒரு எனக்கு ஒரு மன நிறைவு. நாலு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு என்னை வாழ்த்துறாங்க, அதுதான் எனக்கு மனநிறைவு. நான் இதில் பணத்தால் இது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிட்டு நான் வந்து 5 லட்சம் இல்லை 40 லட்சம் நான் பண்ணலாம், ஆனால் அந்த கஸ்டமரோட வாழ்த்து எனக்கு கிடைக்குதா, நான் தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்குறேன்னா அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியம். தினந்தோறும் சமூகத்துக்காக ஒரு சேவை செய்துட்டு வரோம் என்ற திருப்தியோடு நீங்கள் தூங்குறீங்க. ஆமாம், அந்த திருப்தி வந்து நம்ம கொடுத்தது இல்லை, கடவுளோட கிரேஸ் தான். நம்மளோட இன்டென்ஷன் வந்து ஏதோ ஒரு இடத்துல கடவுள் நமக்கு அந்த ஒரு தூண்டுதல் நமக்கு கொடுத்தாங்க, நீ நல்ல விஷயம் பண்ணுற அப்படின்னு, அது வந்து கிரேஸாக நமக்கு கருணையாக அமைஞ்சுது. இது எல்லாருக்கும், எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசை. சில பேரால் அதை முன்னெடுக்க முடியல, சில மைண்டில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கலாம், துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம், சில பேர் ரிஸ்க் எடுக்க பயப்படலாம், இதனாலேயே அந்த ஆடம்பர் அடுத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்கலாம். அந்த எளிமையான வாழ்க்கைக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை கட்டமைப்பு இருக்கும். இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வர்றதுக்கு கடவுளுடைய கிரேஸும் வேணும், ஒரு தன்னம்பிக்கையும் நமக்கு வேணும், ஒரு அதீதமான ஒரு 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 உண்மையை நம்புகிற ஒரு விசுவாசம் வேணும் நமக்கு. அப்போது நாங்கள் ஆரம்பத்தில் ஆரம்பித்தபோது மிகப்பெரிய சூழ்நிலையும் சொந்தக்காரங்களும் அப்போ வந்து பயங்கரமான எதிர்ப்பு. நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால இப்போ மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வரணும்னா என் மனைவி எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க ஒரு ஆள் இல்லைன்னா இதெல்லாம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பண்ண சப்போர்ட்னால தான் எங்களால் எல்லாத்தையும் எதிர்த்து தாங்கி சரி இந்த வழியில் தான் நம்ம நடக்க போகிறோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதில் பொறுமையாக தான், ஏன்னா இது அவ்வளோ ஸ்லோ ப்ராசஸ், இது எடுத்தன் கவுத்தன்னு பண்ணவே முடியாது. ஒவ்வொரு உணவுக்கும் அதோடய தன்மை என்ன, அது என்ன பண்ணுறோம், அது எப்படி பண்ணணும், இது எப்படி பண்ணால் கஸ்டமருக்கு நல்ல விதமாக போய் சேரும், அதில் இது விற்கும்ன்றதை விட அது எந்த அளவுக்கு நல்லது பண்ணுன்றது தான் நாங்கள் முதல் நோக்கம். ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆமாம், இது எந்த அளவுக்கு நல்லது பண்ணும் அப்படின்றது தான் பிரதானமாக இருக்கும். அப்போ எது எதுலாம் தேவையில்லையோ அதெல்லாம் முதல்ல எடுத்துடணும். எக்காரணத்தை கொண்டு இந்த பொருட்கள் வந்து இதில் ஆட் பண்ணக்கூடாது, ப்ரிசர்வேட்டிவோ அடல்ட்ரேஷனோ ஃப்ளேவரோ அடிட்டிவ்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. அது என்ன நீ எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணு, நீ ஏன் எல்லாத்தையும் பண்ணணும் இதோ. ஸோ இந்த கண்டிஷனோட தான் நாங்கள் உள்ளே வந்தோம். இன்றைய வரைக்கும் நாங்கள் வந்து பேக்கரிஸோடவோ ப்ரிசர்வேட்டிவோ அடல்ட்ரேஷனோ எதுவுமே நாங்கள் எங்கள் பொருட்களில் எதுவுமே இருக்காது அந்தளவு. அதனால தான் இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ்ன்னு எங்களுக்கு ஆரம்பிக்கத்துலேயே தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி தான் நம்ம போகிறோம். என் குழந்தை சாப்பிடும்போது எனக்கு ஒரு திருப்தி, என் பையன் நல்ல உணவு சாப்பிட்றான் அப்படின்ற ஒரு திருப்தி தான் எனக்கு. இல்லை இதில் மணி ஓரியன்டாக நாங்கள் வந்து ஒரு டார்கெட் வைப்போம், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அது பிரதானம் கிடையாது. மன திருப்தி தான் லாபம் வந்தவன இல்லையா, அப்போ தானே நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியும். ஆமாம், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். ஆமாம், ஸோ அதிக வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கூட, குறைந்த வருமானத்தை நீங்கள் எதிர்பார்த்து ஆகணும். ஆமாம், வருமானன்றது அதாவது வந்து நாங்கள் 10 வருஷத்தில் நாங்கள் டார்கெட்டுன்னு வச்சதே இந்த 2-3 வருஷமாக தான் வச்சோம். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வருமானம் வந்தது எல்லாமே கஸ்டமரோட சப்போர்ட்டு தான். நாங்கள் வந்து போய் எந்த கடையிலையும் தேடி போய் இது இருக்குது அது இருக்குது அது இருக்குது வாங்கிக்கிங்கன்னு சொல்லவே இல்லை. எங்கள் ப்ராடக்டை ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு அந்த கஸ்டமர் வந்து 10 பேருக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த இடத்துல போய் கமர்கட் வாங்க, திருவான்மியூரில் சென்னையில் போய் கமர்கட் வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கஸ்டமரும் எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வேலை பார்த்தாங்க. அந்தளவுக்கு ஒரு ஒரிஜினல் உள்ள ப்ராடக்டாக பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இது வந்து எங்களுக்கு மார்க்கெட்டிங்கை ரொம்ப சுலபமாக இருந்தது. கொரோனா டைமில் கூட எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக தான் கஸ்டமர் இருந்தாங்க, ஏன்னா அந்த ப்ராடக்டோட நீடு அப்போ அதிகமாக இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே செஞ்சு அந்த ப்ராடக்டை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு ரொம்ப ஆடம்பரமாக பண்ணதுனால, லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக பண்ணதுனால எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு எதுவும் இல்லை. பெருசாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எதுவுமே நாங்கள் ப்ராடக்டோட குவாலிட்டி அதோட ப்ராசஸிங் டிவியேஷன் இல்லாமல் பண்ணணுன்றது எங்களுக்கு அடிப்படை ஒரு கட்டமைப்பாக இருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டுக்கு. ஆமாம்.